ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷிஸ் வேர்ல்ட். நான் உங்கள் சஷிரேகா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் நான் இப்போ தான் வீட்டுக்கு கிளம்புறேன், ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருக்குது. பட் ஆனால் இந்த நான் பதிவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இதனால் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் கார் வந்து இது பண்ண புதுசாக புக் பண்ணும்போதோ இல்லை செல் பண்ணிவிட்டு புக் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். லாஸ்ன்னு எடுத்துக்கிறதா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்னு எடுத்துக்கிறதா, அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆகும் மொத்தம் 40,000 வந்து லாஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கேஷ் கொடுத்து புக் பண்ணுறீங்கன்னாக்கா நோ ப்ராப்ளம் இன் தட். ஆனால் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த பதிவு உங்களுக்காக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போகிறீங்க அப்படின்னாக்கா எந்த பிராண்ட் போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த பிராண்டில் வந்து எந்தெந்த பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பிரான்ச்சஸில் போய் ஒவ்வொரு இதுலேயும் வந்து எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து தெளிவாக நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ் எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு தெளிவாக கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அவங்க கம்பெனி ஆஃபருன்ட்டு ஒன்று ஆஃபருன்னு ஒன்று கொடுப்பாங்க. கம்பெனி ஆஃபர் எவ்வளோன்னு தெளிவாக எழுதிக்கோங்க. இந்த மூணு விஷயத்தை மட்டும் தெளிவாக நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணிவிடுங்க. ஆனால் எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னாக்கா, எங்களுடைய பச்சையப்பனை வந்து 210 வந்து வெளியவே கேட்டிருந்தாங்க செல்லிங்க்கு. ஆனால் வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா 210 ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா அடுத்த நாள் கால் பண்ணி 117 சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் சொன்னோம் 170 வேண்டாம் சார், இன்னும் கொஞ்சம், ஏன்னா நான் 2 lakh கேட்டிருந்தேன் அவங்கள. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க, ஆஃப்டர்நூன் கால் பண்ணி 119 சொன்னாங்க. 119 சொன்ன பிறகு நான் சரிங்க சார், 190 ஓகே, பிகாஸ் 15,000 வந்து நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு 10,000 வந்து நமக்கு 10,000 பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆஃபரும் கிடைக்குது. ஸோ இட்ஸ் ஓகே, 210 வந்து ஓரளவுக்கு வந்துடுது அப்படின்னு நான் நினச்சேன். லாஸ்ட்டில் என்ன ஆச்சுனாக்கா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸ்சேஞ்சும் பண்ணியாச்சு அந்த காரை, என்ன ஆச்சுன்னாக்கா எக்ஸ்சேஞ்சுக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ண போயிருந்தோம். அப்போ சைன் பண்ணுற இடத்துல தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு 175 வந்து அவங்க செல் பண்ணியிருக்காங்க, 15,000 வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் காருடைய வேல்யூ வந்து அவங்க செல் பண்ணது 175 தான். அதுவே வெளியே நான் செல் பண்ணியிருந்தேன்னா அட்லீஸ்ட் 210 வந்திருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு காரை வந்து 1,50,000 வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கம்பெனி ஆஃபர் எவ்வளோ பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாக்கா, நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கார் வந்து எக்ஸ்சேஞ்சில் போட்டிங்கன்னா எவ்வளோ வேல்யூ வருதுன்னு பாருங்கள், வெளியே செல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வேல்யூ வருதுன்னு பாருங்கள். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கோ அதுக்கு அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் போங்க. பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்சேஞ்சில் கார் புக் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், சஷிஸ் வேர்ல்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.